அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாட பகுதி இயல் 1ல உரைநடை. சரிங்களா? தலைப்பு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். நம்ம இந்த பாட ஃபுல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கலர்ல பார்க்க போறோம். இந்த பாடத்துல ஈச் அண்ட் எவ்ரி லைன் படிச்சு அதுக்கு பொருள் படிக்க போறோம், பொருள் சொல்ல போறோம். சரியா? அதனால இன்னைக்கு நமக்கு புக் ரீடிங் மட்டும் இருக்காது, வீடியோ மட்டும்தான். சரியா? அடுத்து மெட்டல் ரீடிங், ஒர்க் ஷீட் ரீடிங் அதெல்லாம் இருக்கு. ஓகே, பாரு. இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிறதுல என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் மொழியை பற்றி ஃபஸ்ட்டு நுழையமுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ்மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. தமிழ் மொழியில் பழமையும் இருக்குது புதுமையும் இருக்குது, அதுதான் சொல்கிறாங்க. அப்படி என்ன பழமை இருக்குது, என்ன புதுமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமைன்னு சொல்லும் பொழுது ஏராளமான இலக்கண இலக்கிய நூல்கள் இருக்குது. புதுமைன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி ஏற்ற மாதிரி நவீன இலக்கியங்களும் பெருகிக்கிட்டே வருது. சரிங்களா? முன்னாடி இருந்த ஒரு பொருள் காலம் மாற மாற அது பயன்படுத்தாமல் போயிடும் இல்லையா, வழக்கத்தில் இருக்காது. ஆனால் மொழின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ் மொழி மட்டும் பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேயும் இருந்தது, பயன்பாட்டில் இன்றைக்கும் இருக்குது. அதே மாதிரி பழமையை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இல்லை, பல பல புதுமைகளை தன்னுள்ளே கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது. இந்த மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மொழியில் பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படிங்கிற ரெண்டு டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு கூறுகளுக்கும், இந்த ரெண்டு டைப்ஸ்க்குமே ஒற்றுமையும் இருக்குது, வேற்றுமையும் இருக்குது. ஒரே மாதிரி சேமாகவும் இருக்குது ஒரு சில செய்திகள், ஒரு சிலது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம். பேச்சு மொழி எப்படி இருக்கும், அதனுடைய சிறப்புகள் என்ன, எழுத்து மொழி எப்படி இருக்கும், அதனுடைய சிறப்புகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி ஆகும். மொழி எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறேன், யோசிக்கிறேன், அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு கோபமோ சிரிப்போ அழுகையோ ஏதோ ஒரு உணர்ச்சி இருக்குது, அதை எனக்கு முன்னாடி இருக்க ஒருத்தருக்கு நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நான் எதை பயன்படுத்தி ஆகணும், மொழியை பயன்படுத்தி ஆகணும். அது ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. எது? இந்த மொழி. மொழி இருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்க முடியும் இல்லையா. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆமாம் தானேம்மா? மொழி இல்லை அப்படின்னா என்னோடய கருத்துக்கள், என்னுடைய செய்திகள் அடுத்தடுத்த சந்ததி கொண்டு போக முடியுமானா? முடியாது. அப்போ மொழி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகப்படும். உதாரணத்துக்கு நம்ம நிறைய சங்க இலக்கியங்கள் பார்த்தோம், அது மொழியாக இல்லாமல் அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம இப்போ படிக்க முடியும்? முடியாது இல்லையா. அதனால் மொழிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒன். சரியா? மொழி இல்லையில் மனித சமுதாயம் என்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டி இருக்க முடியாது. மொழி இல்லைன்னா இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு முன்னேற்றம் இருந்திருக்காது சமூகத்தில்னு சொல்கிறாங்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் மக்கள் இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தனித்தனி குழுக்களாக ஒரு குரூப் குரூப்பாக வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு குரூப்பும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒலிகளை பயன்படுத்தினாங்க, அதாவது சப்தத்தை எழுப்புனாங்க. அதை தான் இன்றைக்கி மொழின்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு ஒலியும் வெவ்வேறு மொழிகளாக உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. மொழியின் வடிவங்கள். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். பேச்சு மொழினா என்ன? நான் பேசுகிறேன், அதை நீ காதால் கேட்குற, இதுக்கு பேர் தான் பேச்சு மொழி. இங்கே பேசுவதற்கு வாயும் கேட்பதற்கு காதும் பயன்படுது இல்லையா. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை எனலாம் இல்லைங்களா. அப்போ மொழியின் முதல் நிலைனா எதை சொல்லுவாங்க அப்படின்னா பேசுகிறதையும் கேட்குறதையும், அதாவது பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. சரி, இது முக்கியமான பாயிண்ட்டு. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி ஆகும். எந்த ஒரு வார்த்தையை, எந்த ஒரு எழுத்தை கண்ணால் பார்க்குறோமோ அதை வந்து வரி வடிவமாக, எழுத்து வடிவமாக எழுதுகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் எழுத்து மொழி. எதெல்லாம் சவுண்டாக காதில் கேட்குறோமோ அது பேச்சு மொழி, எதெல்லாம் ரிட்டனாக எழுதுகிறோமோ அது எழுத்து மொழி. அதை தான் வரி வடிவம், ஒளி வடிவம்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழியை ஒளி வடிவம்னு சொல்லுவோம், எழுத்து மொழியை வரி வடிவம்னு சொல்லுவோம். சரிங்களா? இவ்வாறு
எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. முதல் நிலை என்ன சொன்னோம்? பேசுறதும் கேட்குறதும் முதல் நிலைன்னு சொன்னோம். இரண்டாம் நிலை என்ன சொல்கிறாங்க? எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். நான் ஏதோ ஒரு விஷயத்த போர்டில் எழுதுகிறேன், அதை பார்த்து நீ ரீட் அவுட் பண்ணுறேன் இல்லையா, இதுதான் செகண்டரி ஸ்டேஜ், இரண்டாம் நிலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பேசுகிறேன், நீ கேட்குற, இதுக்கு சவுண்டு மட்டும்தான் யூஸ் ஆகுது, இது முதல் நிலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அங்கே எழுத்துக்கள், வரி வடிவம், டெக்ஸ்ட்டு தேவைப்படுது. எழுதுகிறேன், அதை நீ கண்ணால் பார்த்து படிக்கிற, சரியா? அவ்வளோதான். நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. இது முக்கியமான பாயிண்ட்டு. நேரில் நான் ஒரு விஷயத்தை பார்க்க முடியல, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஒரு வானொலி மூலியமாகவோ, அல்லது ஒரு சாரி வானொலி இல்லாமல் ஒரு கடிதம் மூலமாகவோ, அல்லது வேறு சில பத்திரிகை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்போ நேரில் பார்க்காத ஒரு விஷயத்தை கூட நம்ம ஒரு செய்தித்தாளை வச்சு அல்லது ஒரு செய்தியை படித்து தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வழங்குவதற்கும் எழுத்து மொழியே காரணமாகிறது. நம்முடைய எண்ணங்கள் அப்படியே பிற சந்ததிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த எழுத்து மொழி தேவைப்படுது. ஒலி அளவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. நம்ம பேசுகிறோம் பார்த்தியா, அது வந்து உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு யூஸ் ஆகும். நான் ஒரு பேனாவை தேடணும், ஒரு பேப்பரை தேடணுங்கிற அவசியம் இல்லை. வரி வடியில் அமையும் எழுத்து மொழியானது நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது. சரியா? ரெண்டுக்கும் ஒரு ப்ளஸ் இருக்குது பாரு. ஒலி வடிவம் பார்த்திங்கன்னா பேசுகிற மொழியானது உடனடியாக இம்மீடியட்டாக நமக்கு அது யூஸ் ஆகும். சரியா? நமக்கு வேறு எந்த எக்யூப்மெண்ட்டும் எந்த கருவியும் தேவையில்லை. வாய் இருந்தால் போதும், கேட்குறதுக்கு காது இருந்தால் போதும். ஆனால் எழுதணும் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கருவி அங்கே தேவைப்படுது இல்லையா. ஆனால் இது மைனஸ்ன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதுலேயும் ப்ளஸ் இருக்குது. எழுதி வைக்கும் பொழுது அதை நீண்ட நாளைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கலாம், பயன்பாட்டிற்கு அது உரியதாக இருக்கின்றது. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழியில் பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மொழிகள் பேசிட்டு மட்டும் விட்டுறாங்க, சில மொழிகள் எழுதிட்டு மட்டும் விட்டுறாங்க. பேச்சு மொழி இருக்காது, எழுத்து மொழி இருக்காது, ரெண்டுமே இருக்காது. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் பேசவும் செய்கிறோம், எழுதவும் செய்கிறோம். ஸோ ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தலைப்பு பேச்சு மொழி. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். முக்கியமான விஷயம் என்ன மொழியிலன்னு பார்த்திங்கன்னா பேசுறது தான், பேச்சு மொழி தான். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள். நல்லா கவனி, பேச்சு மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்முக்கியமான ஒன்று. ஒரு மொழிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி. எதனால் அது இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம், உயிர் நாடின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய அந்த கருத்துக்களை உணர்வோடு வெளிப்படுத்த முடியும். இப்போ நான் இருக்கேன்னா இங்கே வான்னு சொல்கிறேன், தம்பி இங்கே வான்னு சொல்கிறேன். இது எழுதி காட்டும் பொழுது நார்மலாக இருக்குது, சாதாரணமாக இருக்குது. அதையே நான் அவங்ககிட்ட பேசும் பொழுது தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏற்ற இறக்கம் அழுத்தம் கொடுக்கும்போது ஏதோ அர்ஜென்ட் போல், சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தலாம். தம்பி இங்கே வா அப்படின்னு சொன்னால் அப்போ பொறுமையாக போய்க்கலாம் அப்படிங்கிறதும் அங்கே இருக்குது. அப்போது அந்த நுணுக்கமான செய்திகளை அந்த உச்சரிப்பும் அந்த ஏற்ற இறக்கமும் உடல் மொழி, அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறோம்லையே, கை அசைச்சு பேசுறது அந்த மாதிரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாடி லாங்குவேஜ். இது எல்லாமே பேச்சு மொழியுடைய ஸ்பெஷல் சிறப்பு கூறுகள்னு சொல்கிறாங்க. அடுத்து பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். ஆமாம் தானுங்களே, இப்போ நம்ம பேசுகிறத பொறுத்து அதோடைய மீனிங் மாறும். எப்படின்னு பாருங்கள், எடுத்துக்காட்டாக குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும் பொழுது அந்த கவனிங்கிற சொல் பார்த்திங்கன்னா நல்லா பேணுதல் என்னும் பொருளை தருது. பேணுதல் மீன்ஸ் டேக் கேர், கேர் பண்ணுறோம் இல்லையா, கவனிச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பொருளை தருது இந்த இடத்துல. அதே பார்த்திங்கன்னா நில் கவனி செல் அப்படிங்கிற ஒரு தொடரில் அந்த கவனிங்கிற சொல் நின்று கவனித்து செல்லணும் அப்படிங்கிற பாதுகாப்பு பொருளை தருது. அப்போ கவனி அப்படிங்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வெஹிக்கிள்ஸ் எதுவும் வருதா, வாகனங்கள் வருதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். எதுக்காக கவனிக்கணும்? நமக்கு அது சேஃப்டி, பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்ம இடது பக்கமும் வலது பக்கமும் ரோட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பார்த்து தான் வண்டியை ஓட்டணும். அப்போது அந்த நில் கவனி செல்லுங்கிறதுல பாதுகாப்புன்னு பயன்படுத்துகிறோம், அதுவும் அந்த கவனி தான். அதே குழந்தைய கவனிச்சுக்கன்னு சொல்லும்பொழுது என்ன அர்த்தம்? குழந்தைய பத்திரமாக பார்த்துக்கன்னு அர்த்தம். சரிங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே பேணுதல், இங்கே பாதுகாப்பு. பேணுதலுக்கும் பாதுகாப்புக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா, அவ்வளோதான்.
அடுத்து பாருங்க, அது போலவே ஒழிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். எடுத்துக்காட்டாக, என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒழிக்கும் பொழுது மறுப்பை உணர்த்துகிறது. என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு மறுப்பு சொல்கிறோம் இல்லையா, அதுவே என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே எனக்கு ஏதோ உடல் சரியில்லாமல் போகலாம், அல்லது ஏதோ ஒன்று என்னால் முடியலைங்கிறத சொல்கிறதுக்கு மெதுவாக சொல்கிறோம், என்னால் போக முடியாதுப்பா. வித்தியாசம் புரியுதா? என்னால்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நான் அகெயின்ஸ்டாக பேசுகிறேன். அதுவே பொலைட்டாக சொல்லும் பொழுது இயலாமை, என்னால் முடியலைங்கிறத சாஃப்ட் கார்னராக சொல்கிறது. சரியா? அடுத்து பாருங்கள், ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும். ஒரு சொல்லுக்கு எப்படி வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து பேசுகிறோமோ ஒரு வார்த்தைக்கு அதுக்கேற்ற மாதிரி மீனிங் மாறும். எக்ஸாம்பிள் பாருங்கள், எடுத்துக்காட்டாக, நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் எல்லும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தாள். நான் நலகவனி மேலே திரும்ப அதே லைனுக்கு வரேன், நான் பறவையை பார்த்தேன். அப்போ அந்த நான்ங்கிறத நல்லா ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன், நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இதுக்கு என்ன வினா எழுப்புவேன், நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னா அப்போ என்ன க்வெஸ்சன் எழுப்ப முடியும், பறவையை பார்த்தது யார் அப்படின்னு கேட்கலாம். அப்போது நான் தான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். பறவையை என்றும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தோன்னா அந்த இடத்துல பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல நானுக்கு பதிலாக பறவையை அப்படிங்கிற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தா நீ எதை பார்த்தாயின்னு அர்த்தம். நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம், அந்த பறவையைங்கிறத அதில் நான் ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன் இல்லையா. அப்போ நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பறவையை பார்த்தது யார் அப்படின்னு க்வெஸ்சன் ரேஸ் பண்ணலாம், வினா எழுப்பலாம். அதே நான் பறவையை பார்த்தேன், அந்த பறவையைங்கிறத அழுத்தம் கொடுக்கும்போது நீ எதை பார்த்தாயின்னு வினா எழுப்புவோம். சரியா? பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தோன்னா ஒரே சென்டென்ஸ் தான்ப்பா, நான் பறவையை பார்த்தேன். அங்கே நானை ஃபோர்ஸ் பண்ணும்போது யார் பார்த்ததுன்னு அர்த்தம், பறவையை வந்து அழுத்தம் கொடுத்து சொல்லும் பொழுது நீ எதை பார்த்தேன்னு அர்த்தம், பார்த்தேன்னு சொல்லும் பொழுது நீ பறவை என்ன பண்ணேன்னு அர்த்தம், என்ன பண்ணேன்னா பார்த்தேன், ஜஸ்ட்டு பார்த்தேன் அவ்வளோதான். சரியா? அப்போ அந்த ஒரு வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அதற்கு எழுப்பக்கூடிய வினாவும் மாறுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. இவ்வாறு சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமில் சிறிது உளவாகும் என்னும் நன்னூல் நூற்பாக உணர்த்திக்குது. அதாவது ரொம்ப ஹை பிச்சில் பேசுகிறது அல்லது மெதுவாக சொல்கிறது ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறது இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த பொருளில் திரிபு ஏற்படும். அந்தந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தத்தமில்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி திரிபு வரும், அதாவது மாற்றம் வரும், பொருள் வேறுபாடு வரும்னு சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். தெரிந்து கொள்வோம் பாருங்கள், பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. பேசவும் செய்யணும், கேட்கவும் படணும், இது உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழிகளும் மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காண்பது ஆகியவும் மொழியாகும். நான் உன்னை பற்றி யோசிக்கிறேன், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு, அல்லது நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கனவு காண்றேன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொழி தான் அப்படின்னு சொல்கிறார். சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு பரதராசனார். இது ஒரு முக்கியமான இன்டீரியர் மாதிரில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், வட்டார மொழி. வட்டாரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியை குறிக்கக்கூடிய, மக்கள் வாழக்கூடிய பகுதியை தான் இந்த இடத்துல வட்டாரம்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும், மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். ஆமாம் தானேம்மா, இப்போ நான் ஒரு மாதிரி ஒரு வார்த்தை உச்சரிக்கிறேன் நாமக்கல்ல இருக்கேன், இதே வந்து செங்கல்பட்டு அல்லது மதுரை அல்லது திருநெல்வேலி அந்த பகுதியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான அந்த வார்த்தையை உச்சரிப்பாங்க. சரி, அதில் சொல்லே கூட சம்டைம்ஸ் அது மாறுபடும் இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இடத்திற்கு இடம் மாறுபடக்கூடியது இந்த பேச்சு மொழி. இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். இடத்துக்கு தகுந்த மாதிரி மொழி வந்து மாறுபடுது இல்லையா, சேஞ்ச் ஆகுது இல்லையா, இதுக்கு பேர் தான் வட்டார மொழின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக, இருக்கிறது என்னும் சொல்லை இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, என்கிட்ட இருக்கிறதுன்னு சொல்கிறோம்.
அந்த சொல்ல இருக்குன்னு சொல்லலாம், இருக்குதுன்னு சொல்லலாம், கீதுன்னு சொல்லலாம் என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்லுவர். இத்தகைய வேறுபாடுகள் காரணமாகவே வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன. அதாவது ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறது என்னும் வார்த்தையை என்னும் சொல்ல எப்படிலாம் சொல்கிறாங்க, இருக்கு இருக்குது கீது, அந்த சென்னையிலலாம் சொல்லுவாங்க கீது கீது அப்படிம்பாங்க. அப்படின்னா இருக்குது இருக்குதுன்னு அர்த்தம், என்கிட்ட இருக்குது இருக்குது அப்படின்னா என்கிட்ட கீது கீது அப்படிம்பாங்க. இதுதான் என்னது, வட்டார வழக்கு, சரிங்களா. அடுத்து பாருங்கள் கிளைமொழி. கிளைமொழி அப்படின்னா ஒரு மொழியிலிருந்து பிரிஞ்சு போன மொழிக்கு பேர் தான் கிளைமொழின்னு சொல்லுவோம். ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளைமொழி என்பர். என்ன சொல்கிறாங்க பாரு, ஒரு மொழியை பேசக்கூடிய மக்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க, சிறிது நாள் போச்சுன்னா ஒரு குரூப் மட்டும் ஒரு ஃபேமிலி மட்டும் என்ன பண்ணுவாங்க, பிரிஞ்சு கொஞ்சம் தள்ளி போய் வசிப்பாங்க. இப்படி நாளடைவில் என்னாகும், பல்வேறு இடங்களில் ஒரே மொழியை பேசக்கூடிய மக்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க. இதே கொஞ்ச நாள் போக 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 அவங்க பேசக்கூடிய மொழியில் அந்த வார்த்தைகளில் சிறியதாக மாற்றங்கள் ஏற்படும். அப்போது திரும்பவும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, கெட் டுகெதர் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறதில்ல. அப்போ பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு குழுவும் தனித்தனியாக பிரியும் பொழுது இந்த மாற்றங்கள் ரொம்ப பெருசாயிரும். அப்போது அந்த உச்சரிக்கக்கூடிய அந்த ஓசையும் என்னாகும், டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகுது, நமக்கு புதிய மொழியானது பிறக்குது, சரிங்களா. அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிளை மொழின்னு சொல்கிறோம். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழகத்திலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள். ஆரம்ப காலகட்டங்களில் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லை. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து என்ன கிடையாது, கன்னடம் கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மலையாளம்ங்கிறது கிடையாது, எல்லாமே தமிழ் மொழியாக தான் இருந்தது. மக்கள் வந்து இடத்தை நோக்கி, வேறு வேறு இடத்தை நோக்கி செல்ல செல்ல அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு, அதாவது தொலைவு இல்லையா. இவங்க இருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு இன்னும் தூரத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சேஞ்ச் ஆகுது, மாற்றம் அடையுது. ஸோ புது புது மொழிகள் உருவாகுது. அந்த புது புது மொழிகள் உருவாச்சு இல்லையா, அதுக்கு பேர் தான் கிளைமொழி. அப்போ தமிழ் மொழி பேசப்பட்டு இருந்த இடத்துலேருந்து சில மக்கள் பிரிஞ்சு போனாங்க. சிலர் மேற்கு திசைக்கு போனாங்க, அவங்க மலையாளம்னு சொல்கிறோம். சிலர் வந்து வடக்கு பகுதிக்கு போனாங்க, அவங்கள தெலுங்குன்னு சொல்கிறோம். சிலர் வடமேற்கு பகுதிக்கு போனாங்க, அவங்கள கன்னடம்னு சொல்கிறோம், சரிங்களா. அவ்வளோதான்ப்பா. அடுத்து பாரு எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். நம்ம பேசுகிற மொழி இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டாக எழுதுகிறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து வரி வடிவம்னு சொல்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மொழி வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று முதல் நிலை, அதாவது ஒளி வடிவம் மட்டும்தான் அதில் இருக்கும், சவுண்டு மட்டும்தான் இருக்கும், அதுதான் ஒளி வடிவம்னு சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வரி வடிவம், அதாவது எழுத்து மொழியை வரி வடிவம்னு சொல்கிறோம். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. ரொம்ப நாளைக்கு ஒரு மொழி நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணுமா, எழுத்து வடிவத்தோடு இருக்கணும். பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது. உதாரணமாக சங்க இலக்கியங்கள், காப்பிய இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சிற்றிலக்கியங்கள் நேற்று சொன்னோம் இல்லையா, அந்த 8 தொகை 10 பாட்டு, அதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எழுத்து வடிவில் இருக்குது. அதனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது, சரியா. அப்படி எழுதப்பட்ட அந்த காப்பியங்கள், அந்த இலக்கியங்கள் எழுத்து மொழியில் இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம புத்தகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை. எப்படி வந்து பேச்சு மொழியானது மக்கள் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போக போக வாழ்க்கை சூழலை மாற்றும் பொழுது மொழியில் மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னோம். ஆனால் அந்த மாதிரி மாற்றம் எழுத்து மொழியில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, சரியா. ஆனால் வரி வடிவம் கொஞ்சம் கொஞ்சம் என்னது வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அண்ணா காளை என்று எழுதியவற்றை இக்காலத்தில் அண்ணா காளை, அந்த அண்ணாவில் நா பாருங்கள், 3 சுழினா தன்னகரம் போட்டிருக்காங்க. அந்த நெடில குறிக்கிறதுக்கு துணைக்கால் போடலை, அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, இடமாக வளைத்து மேல் நோக்கி கொண்டு போயிருக்காங்க நாவுக்கு. அதே காலை பாருங்கள், அந்த லைல இணை கொம்பு இல்லை,
அந்த ஒரு மாதிரி சுழிச்சு விட்டுருக்காங்க, சரியா? ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், துணைக்கால் பயன்படுத்துகிறோம், அந்த இணைக்கொம்பு பயன்படுத்துகிறோம், சரிங்களா? இதுதான் வந்து எழுத்து மொழி. அடுத்து பாருங்கள், பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழி என்ன சொல்கிறாங்க, உலக வழக்கு, அதாவது எல்லாரும் பேசக்கூடியது பேச்சு மொழி. ஆனால் எழுத்து மொழி என்ன சொல்கிறாங்க, இலக்கிய வழக்கு. இதை தான் தொல்காப்பியர் வந்து உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு சொல்லியிருப்பார். இலக்கண நூலாராகிய தொல்காப்பியர் செய்யுள் வழக்கு, அதாவது பாடலில் மட்டும் பயன்படுத்துறது, இலக்கியங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த செய்யுள் இருக்கு இல்லையா, அதில் பயன்படுத்துகிறதா நம்ம இலக்கிய வழக்குன்னு சொல்கிறோம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும், எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். அதாவது பேசும்போது ரொம்ப ஷார்ட்டாக பேசிடுவோம், நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறேன், வர்றேன் இல்லை வருகின்றேன், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் வரேன்னு சொல்கிறோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, பேச்சு மொழியில் ரொம்ப குறுகி ஒலிக்கும், அதுவே எழுத்து மொழியாக இருந்தால் முழுமையாக எழுதப்படும். எடுத்துக்காட்டாக, நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழி. நல்லா சாப்பிட்டான், நல்லா அந்த இடத்த கவனிமா, நல்லா சாப்பிட்டான்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த சாப்பிட்டான்ங்கிறது பாரு சுருக்கமாக இருக்குது, அதுவே நன்றாக ஒரு நிமிஷமா நன்றாக சாப்பிட்டான் அப்படிங்கிறது எழுத்து மொழி. நல்லா கவனி, இந்த நல்லா சாப்பிட்டான்ல ரொம்ப சுருக்கமாக இருக்குது, அந்த நன்றாக இல்லை சாப்பிட்டான், அந்த பீங்கிற எழுத்தெல்லாம் அதில் இல்லை, சாப்பிட்டான் தான் இருக்குது இல்லையா, அந்த ஒரு எழுத்து கட்டாயிடுச்சு. ஸோ அப்போ சுருக்கமாக இருந்தால் பேச்சு மொழி, அதை விரிவாக எழுதும் பொழுது அதை எழுத்து மொழின்னு சொல்கிறோம், சரிங்களா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து பாருங்க, பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். ஆமாம் தானேம்மா, இப்போ நான் பேசும் பொழுது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறேன், சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன், அதை எழுதும் பொழுது விரைவாக வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் எந்த ஒரு உணர்வுமே இல்லை, விரைவாக வாருங்கள், வகுப்பில் அமருங்கள், பாடத்தை கவனியுங்கள் இப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது, ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்குது, சீக்கிரம் வாங்கப்பா வந்து கிளாஸில் உட்காருங்க, வகுப்பில் வந்து உட்காருங்க உட்காருங்க, சீக்கிரம் டைம் ஆகுது இல்லை, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, சீக்கிரமாக வா. அப்போ அந்த சொல்லும் பொழுது அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறோம், என்னோடய உணர்ச்சி ஸ்பீடாக சொல்லணும், ஸ்பீடாக நீ வான்னு அர்த்தம், விரைவாக வான்னு சொல்கிறதுக்கும் சீக்கிரமாக வா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த உணர்ச்சியை நான் அங்கே என்னால் கொடுக்க முடியுது, எதில், பேச்சு மொழியில். எழுத்து மொழியில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கூறுகள் கம்மி குறைவுன்னு சொல்கிறாங்க, வந்து போன்றவற்றை சொற்களுக்கு இடையே பொருளின்றி பேசுவதும் உண்டு. அந்த அது வந்து என்னென்னா, அப்போவே வந்து அந்த வந்து வந்துங்கிறத அடிக்க சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வேறு சில சொற்களும் ஒரு சிலருடைய பழக்கத்தை பொறுத்து மாறுபடும். ஆனால் எழுத்து முறையில் இவை இடம்பெறுவதில்லை, சரிங்களா? தெரிந்து கொள்வோம் பாருங்கள், பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். இது முக்கியமான பாயிண்ட்டுமா, நோட் பண்ணிக்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிகளுக்கும் இடையில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருந்துச்சுன்னா, டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறோம். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது, சரிங்களா? தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் ஏராளமான வேறுபாடு உண்டு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன, ஆதாரம் என்ன, சான்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. உலக வழக்கு அப்படின்னா அதை பேச்சு வழக்குன்னு சொல்லலாம், பேச்சு மொழின்னு சொல்லலாம், செய்யுள் வழக்கு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், எழுத்து வழக்கு அல்லது எழுத்து மொழின்னு சொல்லலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் பேச்சு மொழி என்னென்னாகுது, நான் வந்து கையை காலை அசைச்சு பேசுகிறேன், அது மட்டும் இல்லை அந்த வாய்ஸை ரேஸ் பண்ணுறேன், குரலில் வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குது, அதனால் அது
எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. ஆமாம் தானேம்மா, எங்கே ஒரு உணர்ச்சியோட பேசுகிறோமோ அது ஈஸியாக நம்ம கருத்தை வந்து புரிய வைக்கும். உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடமில்லை. ஒரு டெக்ஸ்டை நீ புத்தகத்தில் எடுத்து வரிகளை படிக்கும் பொழுது அங்கே அந்த ஒரு பாடி லாங்குவேஜோ அல்லது அந்த வாய்ஸ் மாடுலேஷனோ கிடைக்குமானா? கிடைக்காது, சரியா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாரு, தெரிந்து கொள்வோம் பாரு, ரைட் சைடில், கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. ஒரு குழந்தை முதல்ல மொழி எப்படி கற்றுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிலை தான். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மொழியை ரெண்டாக பிரிக்கிறோம், முதல் நிலை இரண்டாம் நிலை. முதல் நிலை அப்படிங்கிறது வாயால் பேசுறது, அதை காதால் கேட்குறது. அப்போ பேசுதலும் கேட்டலும் மொழியின் முதல் நிலை. இரண்டாம் நிலை என்ன பார்த்தோம், எழுதுவதும் படிப்பதும் மொழியின் இரண்டாம் நிலைன்னு பார்த்தோம். ஒரு குழந்தைக்கு மொழியானது எப்படி அறிமுகமாகுது, எப்படி இன்ட்ரடக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிலையில் தான். என்னது, அம்மா பேசுவாங்க, குழந்தை அதை காதால் கேட்கும், ஒரு தாலாட்டு பாடுவாங்க, அதை கேட்டுக்கிட்டே தூங்கும், இல்லையா? அப்போ ஒரு குழந்தைக்கு அறிமுகமாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சு மொழி மட்டும்தான். படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகம் ஆகின்றன. அதாவது செகண்டரி ஸ்டேஜில் தான், இரண்டாம் நிலையில் தான் இந்த படித்தல் எழுதுதல் அப்படிங்கிறது நமக்கு அறிமுகம் ஆகுது, சரிங்களா? அடுத்து பாரு, எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்படாமல் திருத்தி கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. ஆமாம் தானேம்மா, ரொம்ப யோசிச்சு தான் எழுதுவோம், மிஸ்டேக் வராமல், பிழைகள் வராமல், இல்லையா? அதனால் அது எப்படி இருக்குமா, திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு. ஆமாம் தானே, நினச்சாலும் டக்குன்னு பேசிடுறோம், ஆனால் எழுதும்போது யோசிச்சு யோசிச்சு எழுதுவோம், இல்லையா? திருத்தி கொள்ள வாய்ப்பும் இல்லை, பேசுகிறது அப்படியே சொல்லிடுறோம், இல்லையா? ஒரு சில தப்பு கூட நடக்க தான் செய்யுது. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவது இல்லை. அப்போ இலக்கிய நடையினாலே அங்கே எழுத்து மொழி தான், பேச்சு மொழி இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகின்றது. பேச்சு மொழியில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த எண்ணங்கள் வந்து அதில் பிரதிபலிக்கும், இல்லையா? நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தேன்னா அதுக்கேற்றமான அந்த அழுத்தம், அதுக்கேற்ற மாதிரி அழுத்தம் அந்த வார்த்தையில் கொடுப்பேன். அதுவே நான் கோபத்தில் இருக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு அழுத்தம் வேறு மாதிரி இருக்கும். அதுவே நான் ஒரு சோகத்தில் வருத்தத்தில் இருக்கும் பொழுது அந்த சொல்லுக்கு அழுத்தம் வேறு மாதிரி இருக்கும். இதை தான் சொல்கிறாங்க, மனநிலைக்கு ஏற்ப மாற்றம் அடைந்து வருகிறது. எது, இந்த பேச்சு மொழி. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவது இல்லை, அது எப்பவுமே என்னது, நிலையாக இருக்கிறது, ஃபிக்ஸடாக இருக்கிறது, சரிங்களா? மேலும் பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆமாம் தானே, இப்போ நம்ம சாதாரணமாக பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தை சரளமாக இருக்கும், இல்லையா? காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே, மக் எங்கே, ப்ரஷ் எங்கே, பேஸ்ட் எங்கே, யாராவது எந்திரிச்சு என்னுடைய பல் துளக்கி எங்கே அப்படின்னு கேட்குறீங்களா? அல்லது பர்பஸை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கவங்கலாம் நம்மளை ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பார்ப்பாங்க, இல்லையா? நம்ம பேசுகிறது சரியாக இருந்தாலும் கூட அன்றாட வழக்கத்தில் பேச்சு மொழியில் சரளமாக என்ன பண்ணுறோம், ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி. இப்போ நம்ம கிளாஸ் நடத்தும் போதே பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் கிளாஸ் தான், தமிழ் வகுப்பு தான், ஆனாலும் என்ன பண்ணுறோம், பேச்சு வழக்கில் சொல்கிறதுனால நமக்கு ஆங்கில வார்த்தைகள் ஃப்ளூயண்ட்டாக உள்ளே வருது, பார்த்திங்களா, ஃப்ளூயண்ட்டாக வருது. அதை நம்மளால் மாற்றிக்க முடியாது, இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க, பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? எழுத்து மொழி பெரும்பாலும் என்ன பண்ணாது, மாறாது. மேலும் சாரி, ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது. எழுதும் பொழுது பிற மொழி கலப்பு இல்லாமல் தான் எழுதுவோம் கண்டிப்பாக, இல்லையா? பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பதும் உண்டு. பேசும்போது ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்தை பயன்படுத்தும். எக்ஸாம்பிளுக்கு, இலை எடுத்துட்டு வா அப்படிமா, சா பசிக்குது இலை எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம். அந்த இலை, அந்த இலைங்கிறது தான் நம்ம இலைன்னு சொல்கிறோம். இங்கே பாரு, ஈ என்பதை ஏ என்றும் அப்படின்னு சொல்கிறோமா, ஈங்கிறத என்னன்னு சொல்கிறோம், ஏன்னு சொல்கிறோம். அது மாதிரி பாரு, ஊங்கிறத ஓன்னு சொல்லுவோம். இப்போ உலகம் மாறி போச்சுப்பா, உலகம் கெட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த உலகம்ங்கிறது என்னென்னு சொல்லணும், உலகம்னு சொல்லணும். அப்போ ஊங்கிற எழுத்துக்கு பதிலாக ஓங்கிற எழுத்தை நம்ம பயன்படுத்துகிறோம், இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க, ஈ என்பதை ஏ என்றும் ஊ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒழிப்பர். இலைங்கிறத இலை என்றும் உலகம் என்பதை உலகம் என்றும் மாற்றி ஒழிப்பர்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக கிளையை இருக்கு பாருமா, இலை என்பதை இலை என்றும் உலகம் என்பதை உலகம் என்றும் ஒழிப்பர். இம்மாறுபாடுகள் எதில் வராதுங்கிறாங்க, எழுத்து
மொழியில் வராதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றது. ஒரு மொழி வந்து நல்ல ஒரு உணர்வோடு இருக்கணும், அந்த ஏற்றத்தாழ்வோடு இருக்கணும், கேட்குறவங்களுக்கு உடனே ஈர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேச்சு மொழி கண்டிப்பாக தேவை. அதே ஒரு மொழி வந்து காலம் கடந்து பல நூறு வருடங்கள் இருக்கணும், வாழணும், அழியாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எழுத்து மொழி தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உயிர்ப்போடு இருக்க என்ன மொழி, என்ன வழக்கு தேவைப்படுது? பேச்சு மொழி தேவைப்படுது. அதுவே ஒரு மொழியானது ரொம்ப வருஷத்துக்கு, நீண்ட காலத்துக்கு இருக்கணும் அப்படின்னா எழுத்து மொழி தேவைப்படுது. சரிங்க, இந்த இரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். இது ரெண்டையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே மொழியோட அந்த நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். முக்கியமான வார்த்தை, முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோ. சரியா? தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம், வேறுபாடு இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் தமிழை இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறாங்க. மேடை பேச்சிலும் வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. எங்கே மேடை பேச்சில் ஸ்டேஜ் போட்டு பேசுகிறாங்க இல்லையா, அங்கேயும் வானொலியிலையும் டெலிவிஷன் டிவிலையும் பார்த்தீங்கன்னா, ரேடியோ டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியாகிய அந்த இலக்கத்தின் எழுத்து மொழியை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் அந்த நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழை பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆமாம் தானேமா, இப்போ ஒரு டெலிவிஷன் எடுத்து டிவி பார்த்தீங்கன்னா அல்லது ரேடியோ கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, நான் உங்ககிட்ட இப்போ பேசிகிட்ருக்கேன் இல்லையா, இது மாதிரி பேச்சு மொழி தான் அதிகமாக இருக்குது. ஆனால் முன்னாடி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வானொலியாகட்டும் அல்லது தொலைக்காட்சியாகட்டும், ரேடியோவாக இருந்தாலும் டிவியாக இருந்தாலும் எழுத்து வழக்கில் தான் இருந்தது. ஆனால் இப்போ அது அந்த ட்ரெண்டு மாறிப்போச்சுன்னு சொல்கிறாங்க. சரியா? பரவலாகவே என்ன பயன்படுத்துகிறாங்க, பேச்சு மொழியை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அந்த எழுத்து மொழியாக இருக்கோ அது எல்லாமே எதெல்லாம் எழுத்துக்கள் வந்து பிரிண்டடாக அச்சிட்டு வருதோ அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, எழுத்து தமிழ் தான் இருக்குது. எங்கெல்லாம் அந்த வாய்ஸ் மட்டும் கேட்குறோமோ, ஒலி மட்டும் கேட்குறோமோ, இப்போ வானொலியில் என்ன கேட்போம், நமக்கு அந்த சவுண்டு ஓசை மட்டும்தான் கேட்கும். தொலைக்காட்சியிலையும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஓசை தான், அங்கெல்லாம் பேச்சு மொழி பயன்படுத்தப்படுது. எங்கே வந்து எழுத்துக்கள் அச்சிடப்படுதோ அங்கே பேச்சு மொழி பயன்படுத்தப்படுது, சாரி எழுத்து மொழி பயன்படுத்தப்படுது. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்படுத்தும் ஒரு மாற்றங்களை தவிர்க்க இயலாது. அதை கொஞ்சம் என்ன பண்ண முடியாது, மாற்றிக்கவே முடியாது, அது கட்டாயமும் கூட. சரிங்க, ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். நம்ம நார்மலாக பேசும் பொழுது ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையோ அல்லது வீட்டிலையோ ஸ்கூல்லையோ பேசும் பொழுது என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து அந்த தூய தமிழில் பேச முடியாது, அது பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கில் பேச முடியாது. சரிங்களா? ஆனால் அட்லீஸ்ட் எங்கேயாவது அந்த எழுத்து வழக்கை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஊடகங்களில் நம்ம மீடியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீடியாஸ்லேயும் இலக்கியங்கள்லேயும் என்ன பண்ணணும், திருத்தமானத எழுத்து வழக்கையே பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அப்போது தான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த தெரிந்து கொள்வோம் பாக்ஸை பாருமா. இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது இன்றைக்கி நிறைய சயின்ஸ் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் பேசினா அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை ஒளிப்பதிவு அந்த விஷுவலாகவும் போட்டு காட்டுறாங்க. இதன் காரணமாக நம்ம ஒரு என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அவங்க பேசி நடிச்சிருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஆமாம் தானேம்மா, ஒரு மூவி பார்க்குறோம் அல்லது ஒரு சீரியலே பார்க்குறோன்னா அவங்க பேசி நமக்கு அதை ஒளியும் ஒளியுமாக கொடுக்குறாங்க, அதாவது சப்தமும் வெளிச்சமுமாக கொடுக்குறாங்க இல்லையா. இப்படி பண்ணும் பொழுது இந்த பேச்சு மொழி கூட என்ன பண்ணுதாம்மா, ரொம்ப நாளைக்கு நிலைச்சி நிற்கும், அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜில் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு கவிதை. சரியா? அழகான ஒரு பாடல் பாருங்கள். எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிட வேண்டும்,
எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எல்லா எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு. வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து. சுவடி எல்லாம் தான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். அதாவது நம்முடைய செந்தமிழை நல்ல வளமையான மொழியாக மாற்றணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பாடல் கொடுத்துருக்காரு. அவருடைய ஆசையும் கூட சரியா மீண்டும் படிக்கிறேன் பாருங்கள். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என்பது பாவேந்தரின் ஆசை. அதன்படி நம் செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம். இது வந்து பாரதிதாசனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் இந்த ஆசை இருக்கணும். அதன் மூலமாக தமிழ் மொழியை என்ன பண்ணணும், சிறந்த ஒரு மொழியாக நம்ம நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. சரிங்களா, ஓகேம்மா. இன்றைக்குரிய புக் ரீடிங் இதுதான், நமக்கு வீடியோவும் கிளாஸ் வீடியோவும் இதுதான், புக் ரீடிங் இதுதான். சரியா, தேங்க்யூ. இன்றைய பாடப்பகுதிக்கான மெட்டீரியல் ரீடிங் இயல் 1 உரைநடை பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பிரித்து எழுதுக. 1. வெவ்வேறு, வேறு கூட்டல் வேறு. 2. வரி வடிவம், வரி கூட்டல் வடிவம். 3. சிதைவதில்லை, சிதைவது கூட்டல் இல்லை. 4. பொருளின்றி, பொருள் கூட்டல் இன்றி. சேர்த்தெழுதுக. உயிர் கூட்டல் நாடி, உயிர் நாடி. 2. எழுத்து கூட்டல் மொழி, எழுத்து மொழி. 3. இன்றி கூட்டல் அமையாதது, இன்றியமையாதது. 4. ஏற்றம் கூட்டல் தாழ்வு, ஏற்றத்தாழ்வு. 5. நாள் கூட்டல் ஏடு, நாளேடு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1. தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி ஆகும். மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. 3. எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். குருவினா, வினாயன் 1. மொழியின் இரு வடிவங்கள் யாவை? மொழியின் இரு வடிவங்கள் பேச்சு மொழி, எழுத்து மொழி. வினாயன் 2. பேச்சு மொழி என்றால் என்ன? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. பேச்சு மொழி உணர்வுகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. வினாயன் 3. வட்டார மொழி எனப்படுவது யாது? பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும், மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். சான்று, இருக்கிறது இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு, இருக்குது, கீது என வழங்குவது. வினாயன் 4. தொல்காப்பியர் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு கூறியுள்ளார்? தொல்காப்பியர் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். சிறுவினா,
வினா எண் 1. எழுத்து மொழி எனப்படுவது யாது? பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து வடிவமாகும். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாததாகும். எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை, ஆனால் வரி வடிவம் மாறுபடும். வினா எண் 2. கிளை மொழிகள் எவ்வாறு உருவாகின்றன? ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளைமொழி என்பர். நெடுவினா. வினா எண் 1. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. பேச்சு மொழி. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகம், எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு இடம் உண்டு. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு இடம் இல்லை. பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப மாற்றம் அடைகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாற்றம் அடைவதில்லை. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் உண்டு. சான்று: உலகம் என்பதை உலகம் எனலாம். எழுத்து மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பது இல்லை. பேச்சு மொழியை உலக வழக்கு என்பர். எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்பர். பயிற்சித்தாள். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். வினா எண் 1. பழமையும் புதுமையும் நிறைந்த மொழி - வினா எண் 2. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒளிவடிவம் ஒளிவடிவில் அமையும் மொழி - வரி வடிவில் அமையும் மொழி - வினா எண் 3. மொழியின் முதல் நிலை, இரண்டாம் நிலை வடிவங்களை எழுதுக. மொழியின் முதல் நிலை சொன்னோம் இல்லைங்களா, பேசுவதும் கேட்பதும், பேசுதல் கேட்டல். மொழியின் இரண்டாம் நிலை என்னம்மா? எழுதுதல் படித்தல். வினா எண் 4. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே. இக்கூற்று யாருடையது? ஆ. மு. வரதாசனார். ஆ. தொல்காப்பியர். இ. பாரதிதாசன். 5. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது - 6. பேச்சு மொழியை - வழக்கு என்றும் எழுத்து மொழியை - வழக்கு என்றும் கூறுவர். வினா எண் 7. தமிழை - மொழி என்பர். ஆ. உலக வழக்கு. ஆ. எழுத்து வழக்கு. இ. இரட்டை வழக்கு. வினா எண் 8. பேச்சு மொழி எவற்றை எளிதாக வெளிப்படுத்தும்? வினா எண் 9. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. பேச்சு வழக்கு: நல்லா சாப்பிட்டான். இது எழுத்து வழக்கில் எப்படி வரும் எழுதுங்க. உலகம் எழுத்து வழக்கில் எப்படி வரும்? பேச்சு வழக்கில் வேர்வை எழுத்து வழக்கில் எப்படி வரும்? நீங்கள் தான் எழுதணும். அடுத்து போனாங்க, இது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கில் நீங்கள் எழுதணும். எல, இது வந்து பேச்சு வழக்கு, உலக வழக்கில் அல்லது இலக்கிய வழக்கில் நீங்கள் எழுதணும். வினா எண் 10. பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியவர் - ஆ. பாரதிதாசன். ஆ. மு. வரதராசனார். இ. தொல்காப்பியர். வினா எண் 11. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தங்களுக்குள் உருவாக்கிய குறியீடு -
வினா எண் 12, பிறரால் கேட்டு உணரப்படும் மொழி டேஷ். ஆ எழுத்து மொழி, ஆ தமிழ் மொழி, இ பேச்சு மொழி. வினா எண் 13, குழந்தைகளுக்கு தாய்மொழியாக அறிமுகமாகும் நிலை எது? முதல் நிலை. முதல் நிலை ரெண்டு சொன்னோம் இல்லையா, அதை எழுதணும். வினா எண் 14, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளதாகும். இக்கூற்று இடம்பெறும் நூல் டேஷ். இடத்திற்கு இடம் மாறுபடும் மொழி டேஷ். ஆ எழுத்து மொழி, ஆ பேச்சு மொழி, இ வட்டார மொழி. வினா எண் 16, விடைக்கேற்ற வினா அமைக்க. நான் பறவையை பார்த்தேன். இதற்கு என்ன குவஸ்டின் வருமோ, என்ன வினா வருமோ நீங்கள் எழுதணும். 17, வினா எண் 17, பேச்சு வழக்கு தொடர்களுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர்களை எழுதுக. பேச்சு மொழி, அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும். எழுத்து மொழியில் எப்படி எழுதணுமோ நீங்கள் எழுதுங்க. பேச்சு மொழி அடுத்து பாருங்கள், அம்மா நாம் இன்னைக்கு பூங்காவுக்கு போக வேணும். எழுத்து மொழியில் நீங்கள் எழுதணும். அடுத்து வினா எண் 18, செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இக்கூற்று யாருடையது? அ பரதராசன், ஆ பாரதியார், இ பாரதிதாசன், இ தொல்காப்பியர். வினா எண் 19, பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளை கட்டங்களில் நிரப்புக. அதாவது பேச்சு மொழிக்கு சிறப்பு கூறுகள் இருக்குது, அதை இந்த பாக்ஸில் நீங்கள் எழுதணும். வினா எண் 20, நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க டேஷ் உதவுகிறது. தேங்க்யூ.